ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் அடை இது ஒன்று வாங்கி வச்சிருந்துப்பா அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக ப்ரொஜெக்டராக தான் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம வீட்டில் டிவியில் பார்ப்போம், லேப்டாப்பில் பார்ப்போம், மொபைலில் பார்ப்போம், ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம தியேட்டர் போய் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இன்றைக்கி பாப்கார்ன் செலவே எக்கச்சக்கமாக ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு பதிலாக வீட்லேயே பார்த்தீங்கன்னா 200 இன்ச் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்க்ரீனில் நீங்கள் மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ப்ரொஜெக்டர் உங்களுக்கு செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலான ப்ரொஜெக்டராக இல்லாமல் நிறைய இன்ட்ரெஸ்டான ஃபீச்சர்ஸோடு கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்ன இருக்குது இல்லை அப்படின்றத வீடியோவில் ரொம்பவே கிளியராக பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ் டெல் டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். ப்ரொஜெக்டர் ஆச்சே சேஃபாக வருமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரியலாகவே ஒர்த்தான பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மேலே ஒரு பபுள் ரேப்பர் போட்டிருக்காங்க, அதுக்குள்ளே ஒரு ப்ரௌன் கலர் பாக்ஸ் போட்டிருக்காங்க, அதுக்குள்ளே தான் இந்த ஒரிஜினல் பாக்ஸே வருது. மாடலோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா பிக்ஸாப்ளே 18 அப்படின்றது தான். இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வெளியிலே எப்படி இருக்குன்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இருக்கிற எல்லா ஸ்பெக்கையுமே பாக்ஸோட அவுட் சைட்லேயே வந்து எழுதிட்டாங்க. இப்போது சீலை கட் பண்ணிவிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளே எடுத்தவொடனே வந்து ப்ரொஜெக்டர் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டர் பார்த்தா நார்மல் ப்ரொஜெக்டர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. போர்ட்டபுளுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கான கிளாத்தும் அப்புறம் ஏதோ குச்சி மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட்டு ரிமோட் கொடுத்துருக்காங்க, அண்டு நெக்ஸ்ட்டு பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க, அண்டு HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவலை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு யூசர் மேனுவல் வந்துடும். ப்ரொஜெக்டர் மோஸ்ட்லி நம்ம பார்க்கும்போது ஒரு ட்ரெடிஷ்னல் டைப்பில் கட்டமாக இந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டை அதிகப்படுத்தி வித்தியாசமாக வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எங்கேனாவது எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா போர்ட்டபிளாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர் அப்படின்னு பார்க்கும்போது மெட்டல் கிரே அப்படின்ற கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டம் ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு மெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஏரியா ஸ்பீக்கர் வர ஏரியா, டாப்பு பாட்டம் ரெண்டுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலரில் IR ரிசீவர் வந்து கொடுத்துருக்காங்க ரிமோட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. டாப்பில் மாடல் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் கூட பார்த்தீங்கன்னா டால்பி ஆடியோ சப்போர்ட்டோட இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் சவுண்ட் பார் வாங்குறீங்க அப்படின்னா டால்பி ஆடியோ சப்போர்ட்டோட வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பவர் ஆன் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கொடுத்துருக்கூடிய பவர் கேபிளை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் USB பென்ட்ரைவ் மாட்டுறதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக பென்ட்ரைவ்லாம் மாட்டிட்டு மூவிஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக லேப்டாப்லேயோ இல்லை PC-லேயோ கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆக்ஸ் போர்ட் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் பார் கனெக்ட் பண்ணும் இல்லை ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணணும் நீங்கள் டேரெக்டாக பண்ணிக்கலாம். பேக் சைடில் பாட்டம் ஏரியாவில் வந்து ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொஜெக்டர் அப்படின்னும் போதே கொஞ்சம் ஹீட் வந்து அதிகமாகும், அதை கூல் பண்ணுறதுக்கு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. பாட்டமில் 4 ரப்பர் புஷ் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சென்டரில் ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃபால் சீலிங்லாம் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி. பட் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் மேனுவல் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ரப்பர் நாளையும் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா ஹோல்ஸ் வந்து இதில் இருக்குது. நீங்கள் வால் மவுண்ட் பண்ணணும் அப்படின்னா செப்பரேட்டாக வால் மவுண்ட் பண்ணுறதுக்கான கிளாம்ப் அவைலபிள் இருக்கும், அதை வாங்கிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக வாலில். இதோட டிசைனில் வந்து ஒரு விஷயம் மிஸ் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. நார்மலாக வந்துட்டு நமக்கு சீலிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. பட் நம்ம டேபிளில் வைக்கும்போது ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பாட்டமில் எக்ஸ்ட்ரா 2 ஸ்க்ரூ மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மற்ற ப்ரொஜெக்டர்லாம் இவங்களே கூட கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்க்ரூ மட்டும் 2 கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா டேபிள்லேயே வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வந்து பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்திருக்கும். அது இல்லாதனால பார்த்தீங்கன்னா பாட்டமில் நம்ம ஏதாவது ஒரு பொருள் வச்சு தான் பண்ணுற மாதிரி இருக்குது. சப்போஸ் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரூவோட சைஸ் என்னென்னு பார்த்துட்டு 2 ஸ்க்ரூ வாங்கி மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை பிராண்டே கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும், அந்த ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. பிராண்டுக்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ரொஜெக்டருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஸ்க்ரீனோட இமேஜ் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா அதை பற்றி பார்க்கும்போது இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டருக்குனே உள்ள ஸ்க்ரீனில் வந்துட்டு நான் ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்குறேன். டைரெக்ட் ஒயிட் கலர் வார்லையும் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கலாம், பெரிய லெவலில் இந்த டிஃப்ரென்ஸ் வரப்போகிறதில்ல. இந்த ஒரு ப்ரொஜெக்டரை எந்த அளவுக்கு பெரிய ஸ்க்ரீனாக நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொஜெக்டருக்கும் ஸ்க்ரீனுக்கும் 1.5 meter இருந்து அதிகபட்சம் 5.9 meter வரைக்கும் உங்களால் தள்ளி வச்சு ப்ரொஜெக்டர் வந்து வியூ பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு டிஸ்டன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனோட சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டே வரும். ஸ்க்ரீனோட சைஸ் மினிமம் 50 inch உங்களால் பார்க்க முடியும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க, நம்ம வீட்லேயே அவ்வளோ பெரிய வால் இல்லை, என்னோட ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக வியூ பண்ணி பார்க்க முடியல. 200 inches இருக்கக்கூடிய ஒரு பெரிய சைஸ்லையும் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நார்மலாக 43 inch இருக்கக்கூடிய ஒரு டிவி இந்த சைஸ் ஸ்க்ரீன் வருது அப்படின்னா நீங்கள் 200 inches வைக்கணும் அப்படின்னா இவ்வளோ பெரிய சைஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ எந்த அளவுக்கு அப்போ ஒரு பெரிய ஸ்க்ரீனில் உங்களால் வந்து பார்க்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. நான் டெஸ்ட் பண்ண என்னோட ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 120 inch சைஸு. ஸோ இதில் 200 எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த ஒரு ப்ரொஜெக்டரில் அட்வான்ஸான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோக்கஸ் ஏரியா தான். நார்மலாக இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் ப்ரொஜெக்டரில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ஸ்க்ரோல் பண்ணும்போது ப்ரொஜெக்டரோட லென்ஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகும், அது மூலியமாக ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக அடிக்குதா ஸ்க்ரீன்லன்றதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு அக்யூரேட்டாக இருக்காது, லைட்டாக பிளர் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ரிமோட்லேயே பண்ணுற மாதிரி லென்ஸில் வந்து மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் நீங்கள்
நீங்கள் ரிமோட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா லென்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோக்கஸை வந்து கரெக்டாக வந்து பண்ணுற மாதிரி வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப அட்வான்ஸாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நார்மல் ப்ரொஜெக்டரை கம்பேர் பண்ணும்போது இது அட்வான்ஸாக தான் இருக்குது. பட் இதை விட அட்வான்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இவங்க லான்ச் பண்ண மாடல்லே வந்து ஆட்டோ ஃபோக்கஸிங் ஆப்ஷனே வந்து கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட் நீங்கள் ப்ரொஜெக்டர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே பார்த்தீங்கன்னா வால்ல ஆட்டோ ஃபோக்கஸிங் பண்ணி கரெக்டாக வந்து ஃபோக்கஸை ஃபிக்ஸ் பண்ணும். அந்த ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மிஸ் ஆகுது. சப்போஸ் உங்களுக்கு அந்த ஆட்டோ ஃபோக்கஸிங் மாடல் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அண்ட் கீஸ்டோனை பொறுத்த வரைக்கும் 4-point கீஸ்டோன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ரொஜெக்டரை டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வைக்காம சைடில் வைக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்டர் வந்து சாஞ்ச மாதிரி வரும். அந்த டைமில் வந்துட்டு கரெக்டாக ரெக்டாங்கிளாக வந்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த கீஸ்டோனை யூஸ் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக சீப்பாக கிடைக்கிற ப்ரொஜெக்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்காது. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷார்ப் வந்து சென்டரில் இருக்கிற அளவுக்கு இல்லாட்டியும் சைட்லேயும் நல்லா வியூ பண்ணுற அளவுக்கு டெக்ஸ்ட் எல்லாமே ஷார்ப்பாக தெரியுது. அதை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தோணுது. ப்ரொஜெக்டருக்கு பிரைட்னஸ் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ரொம்ப லோ ப்ரைஸ் கொடுத்தாலாம் நீங்கள் ப்ரொஜெக்டர் வாங்குறீங்க அப்படின்ற போது பிரைட்னஸ்க்காக லூமன்ஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும். நீங்கள் டே டைம்லலாம் சுத்தமாக வந்து பார்க்க முடியாது, அதுவும் நைட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3800 லூமன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபுல் லைட்டெல்லாம் போட்டு நார்மலாக ப்ரொஜெக்டரை பார்க்க முடியாது, பட் லைட்டாக வந்து டோர் திறந்துருந்தாலும் கூட உங்களால் வியூ வந்து நல்லா பண்ண முடியுது. அதே சமயம் இன்னும் நல்லா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நல்லா வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபுல்லாக லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி நம்ம தியேட்டரில் பார்ப்போமோ அந்த மாதிரி ஃபுல் இருட்டில் பார்க்குறோம் அப்படின்னும் போது இந்த ஒரு பிரைட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா செம பிரைட்னஸாக இருக்குது. ஆக்சுவலாக இதில் இருக்கக்கூடிய எல்இடி லேம்போட லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா 30,000 hours வந்து நீங்கள் கண்டினியூ அதை வந்து ப்ளே பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாளைக்கு 6 hours அந்த ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 13 வருஷம் உங்களால் அந்த ப்ரொஜெக்டரை வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இந்த லேம்போட லைஃப்மே நல்லாயிருக்கும். ஓவராலாக இமேஜோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பிரைட்னஸ் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, பிரச்சனையே இல்லை. ரெண்டாவது நல்ல ஒரு ஷார்ப்பான இமேஜ் கிடைக்குது. ரீசன் இந்த ஃபோக்கஸ் வந்து மேனுவலாக இல்லாமல் எலக்ட்ரிக்கலாக இருக்கனால ஈஸியாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோக்கஸையும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியுது, நல்ல ஷார்ப்பான இமேஜும் கிடைக்குது. அதை விட முக்கியமாக நீங்கள் டிவியில் எதிர்பார்க்குற அளவுக்கு இதில் சேச்சுரேஷனோ கான்ட்ராஸ்ட்டாக கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. ப்ரொஜெக்ட்ன்றது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த வகையில் இதோட கலர் ரீப்ரொடக்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது. சில டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேச்சுரேஷன் அதிகமாக இருக்கிற ஃபீலும் இருக்குது. நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு நினச்சா தனியாக செட்டிங்ஸில் வந்து பிக்சர் ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் கூட கொஞ்சம் வந்துட்டு சேச்சுரேஷன் லெவலில் குறைச்சிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கனால நீங்கள் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் டாப் ஃபீச்சர்ஸாக நம்ம பார்க்குற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒய்ஃபையை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பேண்ட் சப்போர்ட் தான் கொடுப்பாங்க. பட் இதில் டியூவல் பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டான இன்டர்நெட் நீங்கள் 5G ஸ்பீட்லையும் கூட வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ப்ளூடூத் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோட TWS-ஐ கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மட்டுமே சாங்கு கேட்கணும், இல்லை ப்ளூடூத் மூலமா ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணி கேட்கணும் அப்படின்னாலுமே ப்ளூடூத்தையும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ரேமை பொறுத்த வரைக்கும் 1GB ரேம் கொடுத்துருக்காங்க, 8GB வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் அதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். OS அப்படின்னு பார்க்கும்போது Android 9, இது ஒரு ரூட்டட் OS மாதிரி தான். ஒரிஜினலாக ஆண்ட்ராய்ட் டிவியில் வர மாதிரியான OS வந்து உங்களுக்கு கிடைக்காது. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஜிப்ரானிக்லேருந்து இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். OS அப்படின்ற இடத்துல யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது இந்த ஒரு OS. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களால் யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரைம்லாம் கூட வியூ பண்ணி பார்க்க முடியும். நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரைம் வந்து பார்த்தீங்கன்னா HD-யில் உங்களால் பார்க்க முடியாது, கொஞ்சம் லோ குவாலிட்டியில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அதை தாண்டி நீங்கள் ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னாலுமே MX Player இந்த மாதிரியான ஆப்ஸ் எல்லாமே ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதை தாண்டி நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய HDMI-யில் இந்த மாதிரியான ஸ்டிக்கெல்லாம் இருக்குது, MI ரியல்மீலாம் இருக்குது. அந்த ஸ்டிக்கை டேரெக்டாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது அப்படியே நமக்கு ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. இது பர்ஃபெக்டாக இருக்குது அப்படியே நம்ம ப்ரொஜெக்டரில் யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் டிஃபால்ட்டாக இருக்க OS-லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் வந்துட்டு மிரர் கேஸ்டிங் மீரா கேஸ்டிங்லாம் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஐஃபோன் வச்சிருந்தாலும் சரி நார்மல் ஃபோன் வச்சிருந்தாலும் டேரெக்டாக வந்து வியூ பண்ணி பார்க்குற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்பில்ட் ஸ்பீக்கருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரோட வாட்ஸ் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணல, பட் நல்லாவே லவுடராக இருக்குது. ஒரு பெரிய ஹாலாக இருந்தால் கூட ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்து அந்த அளவுக்கு நல்ல சவுண்டு கிடைக்குது. ஸோ இதுவே ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்பீக்கர்லையும் டேரெக்டாகவும் கேட்டு பார்த்தேன், சப் ஊஃபர் சவுண்ட் பார் வச்சும் கேட்டு பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் தியேட்டர் எஃபெக்ட் வந்து நல்லாவே கொடுக்குது. நீங்கள் ஒரு செட்டப் பண்ணணும் விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரிமோட் அப்படின்னு வரும்போது IR ரிமோட் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கான IR ரிசீவர் வந்து ஃப்ரண்டில் 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம பேக்கில் தானே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் யோசித்தேன். பட் இருந்தாலும் ஜஸ்ட் நம்ம வந்துட்டு ப்ரொஜெக்டருக்கு நேராக வச்சு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணாலே ஈஸியாக கண்ட்ரோல் ஆகுது. இல்லை நம்ம நார்மலாக டிவிக்கு நேராக வச்சு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனுக்கு நேராக வச்சு கண்ட்ரோல் பண்ணாலுமே வந்து கண்ட்ரோல் ஆகுது. அண்ட் ஃபைனலாக ப்ரொஜெக்டரோட ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது 21,500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு இவங்க ஆஃபர் பண்ணக்கூடிய
விஷயம் ஸ்பெக் அப்படின்னு பார்க்கும்போது பெஸ்ட்டாக தான் இருக்குது. இதே ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இதை விட கம்மியான ஸ்பெக்லேயே நிறைய ப்ராஜெக்ட் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இதை விட பெட்டராக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஆல்ரெடி லான்ச் பண்ண 17 மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 25,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஆட்டோ ஃபோக்கஸிங்கும் இருக்குது, லூமன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைட்னஸ் இதை விட ரொம்பவே அதிகமாக இருக்கும். ரூம் லைட்டாக வெளிச்சமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு வியூ பார்க்குறதுக்கு ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் பிரைட்டாகவே இருக்கும் லூமன்ஸ் அதிகமாக இருக்கனால. ஸோ நீங்கள் ரெண்டையுமே கன்சிடர் பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா ஒரு தாட்டி வாங்கி ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க, எதை வாங்கலாம் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன கிளியராக இருக்குது இல்லை அப்படின்றத வீடியோவில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவ் டெலிடெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.